ஹலோ. டேய் மச்சான். ஆ சொல்டா மச்சான். என்னடா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? டேய் அவ்வளோதான்டா, லாஸ்ட் டெலிவரிடா. போயிட்டு அம்மாட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். என்ன அம்மாட்ட சொல்றியா? டேய் மச்சான், பசங்க ஆல்ரெடி கான்ல இருக்காங்கடா. டேய் அம்மா வீட்டில் தனியாக இருக்காங்கடா, சொல்லிட்டு வரேன். லாஸ்ட் டெலிவரி தான், வந்துட்டேன். வெயிட், என்னமோ பண்ணு. மேம் டெலிவரி மேம். டைம் வேற ஆயிடுச்சு மேம். புடிங்க. அதில் சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டுருங்க. வரேன். ஏதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? எங்க உங்க லைஃபுங்க, உங்க இஷ்டம். நான் என்ன கேட்கறதுக்கு இருக்கு? அப்போ எதுக்குங்க என்னை காப்பாத்துனீங்க? எங்க நானும் மனுஷன்தான். என்னால் முடிஞ்ச ஒரே ஒரு உதவி, சாப்பாடு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியும், அவ்வளோதான். மிச்சப்படி அதை சாப்பிடுங்க, அதுவே உங்களுக்கு சரியாக போயிடும். ஓகேவா? தப்பாக எடுத்துக்கலண்ணா. ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறத கேட்க முடியுமா? இல்லைங்க, 10 நிமிஷத்தில் டெலிவரி பண்ணி ஆகணும். சரி சொல்லுங்க, கேட்டு போயிடுறேன். சொல்லுங்க. என் பேர் சரண்யா. அப்பா இல்லை, அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான். அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா ரொம்பவே சஃபர் ஆனாங்க. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை நீ தான் ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு எல்லாரும் சொன்னதுனாலே என்னமோ நான் நல்லா படிக்க ஆரம்பித்தேன், நிறைய மார்க்கும் வாங்கினேன். அப்போ இந்த சொசைட்டியோட டாக்ஸிக் என்னை தொல்லை பண்ண ஆரம்பிச்சுது. கம்பேரிசன், கிளாஸில் ஒருத்தர் அதிக மார்க் வாங்குவான், அதில் ஒரு கம்பேரிசன். நான் அவனை விட அதிகமாக மார்க் வாங்கினா, மேல் வீட்டு பையன் உன்னை விட அதிகமாக மார்க் வாங்கியிருக்கான், ஒரு கம்பேரிசன். எங்க அவன் 12th நான் 10th. அப்பா என்னோட அதிகமாக தானே மார்க் வாங்கிருப்பான். சரி, காலேஜ் போனா அவன் உன்னை விட மார்க் அதிகம், நீ அவனை விட அரியர் அதிகம்னு ஒரு கம்பேரிசன் பண்ணாங்க. ஒரு வழியா பாஸ் ஆகி வேலைக்கு போனா ஒரு கட்டத்தில் கூட வேலை பார்க்குறவனோட கம்பேரிசன் பண்ணுறாங்கங்க. ஒர்க் ப்ராசஸில் கம்பேரிசன், ஓவர் டைம் பார்க்குறதுல கம்பேரிசன், எங்கே பார்த்தாலும் கம்பேரிசன். இல்லை எனக்கு புரியல, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், அவ்வளோதானங்க. எதுக்கு எதுக்குங்க கம்பேரிசன், ஒன்றுமே புரியல. ஒரு கட்டத்தில் நான் ஆசைப்படுறது எல்லாமே பேராசையாக தெரியுது. ஏன்னா நான் எல்லா இடத்துலையுமே முன்னாடி நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால. அப்படி இருந்தால் தான் நான் லைஃப்பில் வாழ முடியும்னு நினைக்கிறேன். போக போக படுக்கிறதுல கூட இந்த சொசைட்டி கம்பேரிசன் பார்க்கும் போல. இப்போ சொல்லுங்க, நான் பண்ணது கரெக்டா இல்லை தப்பா?
எங்க லைஃப்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், நீங்க. சார் 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 இல்லை சார் இல்லை சார், வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன் சார். சார் 5 மினிட்ஸில் வந்துடுறேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார், கேன்சல் மட்டும் பண்ணிடாதீங்க சார். சார் இல்லை சார், எக்ஸாக்டாக 5 மினிட்ஸில் வந்துடுறேன் சார். வந்துடுறேன் சார், வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். ஏங்க தப்பாக எடுத்துக்காதீங்க, லாஸ்ட் டெலிவரி 5 மினிட்ஸில் டெலிவரி பண்ணி ஆகணும். நீங்கள் சாப்பிட்டுட்ருங்க, நான் அதுக்குள்ளே வந்துடுறேன். ஆ இல்லைனா நீங்கள் கூட்டு ஏன் சார், போங்க சார். சார் 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 அந்த ரேட்டிங் மறந்துடாதீங்க சார். சார் தேங்க்யூ சார். போலாமா, உட்காருங்க. உட்காருங்க ஆடா, அவர் கிடக்கிறார, உட்காருங்க. இந்த மாதிரி தான் டெய்லி 20 பேர்ட்ட திட்டு வாங்குவேன். இதாம்மா என் வேலையே, இந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு தான் டெலிவரி பண்ணணும். இதெல்லாம் பார்த்தா முடியுமா? சொல்லி எங்க இருக்க, வீட்டுக்கு போயிட்டியா? இல்லம்மா, இப்பதான் ரெண்டாவது டெலிவரி முடிஞ்சு. இனிமேதான் வீட்டுக்கு போகணும். சாப்பிட்டியா? ஆ, இனிமேதான் சாப்பிடணும். வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். சீக்கிரம் சாப்பிடு, வீட்டுல அம்மா தனியா இருப்பாங்க, சீக்கிரம் போயிடு. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணுன்னு தெரிஞ்சது உனக்கு, அவ்வளவுதான். நான் எதுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், என்ன பண்ண போறேன்? சரி சரி, லவ் யூ. சரி சரி சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஆ ஆ ஓகேண்ணா, தேங்க்ஸ். நாங்க செல்வி அழகாக இருக்கல. நான் சொன்னேன்ல, என்னை ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 20 பேராக திட்டுவாங்கன்னு. அந்த 20 பேர் திட்டினாலுமே 21வது காலாக இவ கால் வரப்போ வெக்கமே இல்லாமல் அந்த 20 பேருமே மறந்துடுவேங்க. லைஃப்பில் என்ன வேலை வேணாலும் பாருங்கள், நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் பெருசாக அதுவுமே தெரியாதுங்க. நீங்கள் சொன்னீங்களே இந்த கம்பேரிசன் டாக்ஸிக் இதெல்லாம், நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, குட்டி கதை தான். ஒரு காக்கா தன்னைத்தானே ரொம்ப கேவலமாக நினச்சிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த காக்கா போய் ஒரு கொக்கு கிட்ட, கொக்கு கொக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க, அப்போ நீ சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே அதுக்கு அந்த கொக்கு கிளியை பார்க்குற வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த காக்கா கிளி கிட்ட போய், கிளி கிளி நீ அழகாக இருக்க, அப்போ நீ சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே அந்த கிளி அதுக்கு மயிலை பார்க்குற வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சேன்
அப்படின்னு சொன்னோடனே காக்கா மறுபடியும் மயில்கிட்ட போய், மயில் மயிலு நீ அழகாக இருக்க, அதனால தான் உன்னை எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாங்க, அப்படி சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே அதுக்கு அந்த மயில், நான் அழகாக தான் இருக்கேன், ஆனால் அதே ரீசனாக வச்சு நீ கூண்டுக்குள்ளே போட்டாங்க, நீ ரொம்ப கேவலமாக இருக்கேன்னு சொல்கிற, ஆனால் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சான். இப்போ சொல்லுங்க, நீங்கள் கூண்டில் இருக்கீங்களா இல்லை சுதந்திரமாக இருக்கீங்களா? சுதந்திரமாக தானே இருக்கீங்க, பின்னங்க இந்த கம்பேரிசன் பண்ணுறவங்களாம் ஒரு ஜோனில் போட்டு அப்படியே அடைச்சிருவாங்க. நம்மளாம் அந்த ஜோனில் சிக்காமல் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் அவ்வளோ சுதந்திரமாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் கூட பேச்சுவாக்கில் ஏதோ சொன்னீங்களே, நான் ரொம்ப பேராசைப்படுறேன் தப்புன்னு. நீங்கள் எல்லாருமே பேராசை தான் படுறோம். ஏங்க, சாக போகிறோம்னு தெரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க, அதுவே பேராசை தான். ஏட்டையா, அங்கே கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க, இதை பார்க்குறேன் சார். யார் நீ, யார் அந்த பொண்ணு, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு, இடத்த கிளம்பு. டெலிவரி பாய் தான் சார், ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன். டெலிவரி பாயா? ஆமாம் சார். நம்புற மாதிரி தெரியலையே. நீ ப்ரூஃப் எடு. எந்த ஏரியா நீ? சார் எனக்கு டி நகர் தான் சார். என்ன படிச்சிருக்க? எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சிருக்கேன் சார். எம்எஸ்சி படிச்சுட்டு எதுக்கடா இந்த வேலைக்கு வந்த? அதை ஏன் சார் என்கிட்ட கேட்குறீங்க? யார் அந்த பொண்ணு? ஃப்ரெண்டு தான் சார், ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், வீட்டில் ட்ராப் பண்ண கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். இங்கெல்லாம் ரொம்ப நேரம் நிற்க கூடாது, கிளம்பு கிளம்பு. ஓகே சார், தேங்க் யூ. போலாங்களா? எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, இந்த வேலை பார்க்குறீங்க? எனக்கு இப்போதைக்கு கிடைச்சது இந்த வேலை தான்மா. அதுக்காக என் ஃப்ரெண்டு அந்த வேலை பார்க்குறோம், அந்த வேலை பார்க்குறேன்னு கம்பேரா பண்ண முடியும்? அதை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை. ஆனால் எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கீங்களே. சோகத்தில் சொல்கிற வழியை விட சிரிச்சுக்கிட்டே சொல்கிறவங்களுக்கு வழி ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் உங்கள் லைஃப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னு யோசிச்சிங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் வந்து நின்றுக்கவே மாட்டீங்க. நீங்கள் முதல்ல போய் சாப்பிடுங்க, அதுவே போதும், எல்லாமே சரியாயிடும். ஓகே, எதுவும் யோசிக்காதீங்க, சாப்பிடுங்க முதல்ல. ஏ, அந்த வெயிட்டிங் மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். சந்தோஷமாக இருக்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? எவன் என்ன நினச்சா நமக்கு என்ன? Thank you.